இயேசுவினுடைய மலைப்பொழிவு சொற்பொழிவில் உள்ள வாக்கியங்களை இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. இப்பொழுது பட்டினியா இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்கிறது மலைப்பொழிவு. இதனை விட தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய சொற்கள் இருக்கவே முடியாது. இத்தகைய தன்னம்பிக்கை ஊட்டுபவையாக இறையியல் அமைப்புகள் இயங்க வேண்டும். 75 ஆண்டு எனக்கு சந்தேகம் இல்லை. தொண்டு ஒழியம் செய்ய தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகிற்கு உப்பாயிருங்கள், உலகிற்கு ஒளியாயிருங்கள், இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். உலகிற்கு உப்பாயிருங்கள், உலகிற்கு ஒளியாயிருங்கள், இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள்.